Welcome to Sasiramesh Samayal. இன்னைக்கு பார்க்க போகிறது நண்டு குழம்பு. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த நண்டோட மருத்துவ குணம் என்னென்னா, சளி இருந்துச்சுன்னா இந்த நண்டு சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிரும். குழந்தைங்களுக்கு இதை வச்சு தருவாங்க, பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த நண்டு குழம்பு க்யூர் ஆகும், சளி இல்லாமல் சீக்கிரம் சரியாயிரும் வச்சு கொடுத்தா. ஓகே, நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா வந்துடும். இது ஏன் இப்படி உடைக்கணும்னா, உள்ளே மசாலாலாம் போகும், அதுக்காக இப்படி உடச்சி வச்சோம்னா மசாலா நல்லா அதுக்குள்ளே போகும், அதுக்காக இப்படி உடச்சி வைக்கிறது. 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதை கலக்கி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும், அதுக்காக மசாலா இப்போ நல்லா இருக்கும், அதுக்காக இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு இருக்கு இல்லையா, அந்த நண்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம பரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட சமைக்கலாம். இப்போ சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட பரட்டி வச்சு சமைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மசாலா போடாமல் வைக்காதீங்க, ஸ்மெல் அடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு மசாலா கூட நண்டு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியா ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. தக்காளி 5, பூண்டு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இல்லையா, ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது 200 கிராம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு 5-10 எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க, கடாயில் தனியாக போட்டுக்கோங்க, கொத்தமல்லி அது சேர்த்துக்கோங்க. தனியாவை இப்போ, அதாவது கொத்தமல்லி, அதை நல்லா வறுத்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்கும்போது அது கூட மிளகு, சீரகம், சோம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. பாதி தனியாக பாதி வறுத்த பிறகு தான் இது சேர்க்கணும். சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ கடாயில் அடுத்தது வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, அது கூட இஞ்சி பூண்டு, எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளி இதில் போட்டாச்சு. நான் பெரிய சைஸ் தக்காளி 5 எடுத்திருக்கேன், மீடியம் சைஸாக இருந்தால் 5-6 எடுத்துக்கோங்க. அதோட கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக கொத்தமல்லி தண்டெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கிடுச்சு. இது கூட தேங்காய் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியெலாம் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும், அப்படியே மிக்சி ஜாரில் போட்டக்கூடாது. இது நல்லா ஆறணும், ஆறட்டும். இப்போ தனியாலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு.
தனியாவை நல்லா அரைச்சி வச்சாச்சு. தனியாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளியை நம்ம எடுத்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூனு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 1. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமில் வச்சுக்கோங்க. அது கூட தனியாலாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, மிளகு, தனியா அந்த பவுடரையும் இதோட கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சாந்தில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சாந்தில் கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி கலக்கி அந்த தண்ணி இதோட சேர்த்து ஊற்றிடுங்க. சாந்த தண்ணி எடுத்து இதோட ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. இது கூட இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பாத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டில் உப்புலாம் போட்டு தானே வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது 1 கொதி வரட்டும். இந்த மாதிரி வரும்போது நண்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். நண்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க. இந்த மசாலாவோட நல்லா ஊறணும். மிளகாய் தூள் சேர்க்க வேணாம், ஏன்னா நண்டில் நம்ம மிளகாய் தூள்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் வேணாம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள், இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு அதிக காரம் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் சிம்மில் இருக்கட்டும். சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியே ஊற வச்சுருங்க. அந்த கரைசி வச்சுட்டு இந்த தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல மசாலாலாம் நண்டில் இறங்கியிருக்கு. இந்த டைமில் அந்த புளியை கரைசி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வெறும்னா சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.